எப்போவுமே டாலாக ஹேண்ட்ஸமாக ஒருத்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா அட்ராக்ஷனும் அவங்க பக்கம் திரும்பும். எப்போவுமே டாலாக இருக்கிறவங்க மேலே நம்ம எப்போவுமே இம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. நேச்சுரலாகவே குள்ளமாக இருப்பாங்க. பொதுவாக கேர்ள்ஸில் குள்ளமாக இருந்தாலும் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் பாய்ஸ் குள்ளமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கம் உள்ள அட்ராக்ஷன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேரோட ஷார்ட்னஸ் அவங்களோட ஹெரிடிட்ரி மூலமாக வரும். அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சில இன்ச்சஸ் வரைக்கும் சில வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்றது மூலமாக, அதுவும் ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக நம்மளால் நம்ம ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். டர்னிப்ஸ். இந்த டர்னிப்ஸில் ஹைட்டாக வளர்கிறதுக்கான, ஹைட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது நார்மலாகவே ஹைட்டாக வளரணும் அப்படின்ற சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட்டன் நிறைய இருக்குது. இதனால் உங்களுக்கு ஹைட்டாக சில இன்ச்சஸ் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கணும். மற்ற வெஜிடபிள்ஸ் கூட கலந்து எடுத்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சைனீஸ் கேபேஜ், பீன்ஸ், லேடிஸ் ஃபிங்கர், ஸ்பினாஷ், ப்ரோக்கோலி, ப்ரூசில் ஸ்ப்ரவுட், பீஸ், காலட் க்ரீன், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் நீங்கள் ஹைட்டாக வளர்கிறதுக்கான நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் எடுத்துக்காமல் ரெகுலர் பேசிஸில் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டை சில இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.